அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ரொம்ப மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷன் வந்து, இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணுறது நம்மளோட 100வது வீடியோ. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இதுக்காக எனக்கு கடைசி வரைக்கும் என் கூட இருந்த என்னோடய நண்பர்கள், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். கடவுளோட அனுகிரகத்து மூலிமா நம்ம இன்றைக்கி 100வது பதிவை ரிலீஸ் பண்ணுறோம். மேலும் பல வெற்றி அடைய உங்களோட ஆதரவு மற்றும் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அதுதாங்க உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய பதிவில் போனால், இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, கனகவல்லின்றவங்க வேலூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயண பூஜை பற்றி குறிப்பு தரும்படி கேட்டிருக்காங்க. அதோட பதிவு தான் இன்றைய நம்மளோட 100வது பதிவோட இன்ஃபர்மேஷன் வந்து சத்யநாராயண பூஜை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோங்க. முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவின் திருப்பெயரே தாங்க சத்யநாராயணா ஆகும். இதில் விசேஷம் என்னவென்றால், ஸ்ரீ சத்யநாராயணரே நாரதரிடம் மனிதர்கள் தங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுபட இப்பூஜையை விளக்கி கூறி அதன் மகிமைகளையும் தன் வாய்மொழியாக குறிப்பிட்டிருக்காருங்க. ஆக்சுவலாக மகாவிஷ்ணுவே நாரதருக்கும் நடந்த கான்வர்சேஷன் மூலயமா வந்தது தான் இந்த பூஜை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் நாரதமா முனிவர் பூமிக்கு வந்தபோது அப்போது வாழ்வில் பல வழிகளில் துன்பப்பட்ட மக்களை சந்தித்துள்ளார். இவர்களை துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று மகாவிஷ்ணுவிடம் கேட்டிருக்கார். அதற்கான தீர்வே சத்யநாராயண பூஜை அப்படின்றது அவர் விளக்கியிருக்கதை இப்போ நம்ம அதிலிருந்து எடுத்து என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோங்க. முதல்ல இந்த பூஜை ஏன், என்ன இந்த பூஜை செய்கிறதால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க, ப்ளஸ் திருமணம் வந்து தடைப்பட்டிருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், மேலும் முக்கியமானது வீடு மனை வாகனம் பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க, நாள்பட்ட நோய் இருக்கும், இது மீண்டும் தொழில முன்னேற்றம் இல்லாமல் இருப்பாங்க, வெளிநாடு வேலை முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை வெளிநாடு முயற்சி போகிறதுக்கான முயற்சியில் இருக்கவங்க, கடன் நோய் எதிரியால் தொல்லையால் இருக்கிறவங்க, மனநிறைவு கிடைக்காமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இந்த பூஜையை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இது அனுபவபூர்வமாக என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லி அவங்க பண்ணி ஒரு ஃபாஸ்ட் 6 to 7 இயர்ஸ்க்கு மேலே இதில் நிறைய பேர் சக்ஸஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த பூஜை பண்ணுறதால நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையை தந்துடும். மேலே குறிப்பிட்ட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் முடிஞ்சு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது தாங்க இந்த இது. இந்த பூஜை எப்பப்போல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உகர்ந்த நாள் வந்து முக்கியமாக வந்து பௌர்ணமி இரவு, அன்றைக்கி முடியல அப்படின்னா அமாவாசை, அஷ்டமி, துவாதசி, சங்கரகாந்தி, அது மட்டும் இல்லைன்னா ஞாயிறு, திங்கள், வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். முக்கியமாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதில் மெயின் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இரவு தான். ஏன்னா அதுதான் சத்யநாராயண பூஜைக்கு மகிமையான விஷயங்கள். செய்முறையில் வந்து ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்து ப்ராப்பராக புரோகிதர் வச்சு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகாமே தவிர பலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா மந்திரங்கள் வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது, பிராமணனால் மந்திரங்கள் வந்து நம்ம வீட்டில் உபயோகித்தாங்கன்னா மேலும் நமக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளே செய்கிற முறைகள்ங்க. இது எப்படின்றது பார்த்திங்கன்னா, வழிமுறைகள் என்னன்றது கோவில் ஐயரு இல்லைனா குருக்கள் வச்சு பண்ணுறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஐயர்லேருந்து 100 ஐயருக்கு சில விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கோயில் ஐயர் இல்லைனா புரோகிதரை வச்சு போகிறதா இருந்தால் அவங்க சொல்கிற முறைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், என்னால் புரோகிதரை வச்சு பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த எளிய முறையை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக முதல்ல வந்து சத்யநாராயணோட படத்தை வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்கணும். அதுதான் அந்த ஸ்லைடில் காமிச்சிருப்பேன். அந்த படத்தை வந்து ஃப்ரேம் போட்டு வாங்கி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இருந்ததுன்னா அதை சுத்தமாக தொடச்சி வச்சுக்கிறது நல்லதுங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா, பௌர்ணமி அன்னைக்கு காலையில் குளித்து விட்டு எந்த ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதனால் தண்ணி பால் அந்த மாதிரி குடிக்கலாங்க, இல்லை பழம் சாப்பிட்லாம். அன்றைக்கி வந்து முழுசாக வந்து பகலில் தூங்கக்கூடாது. முதல்ல வந்து சுத்தமாக இருக்குன்னா கட்டிலையோ பெட்லேயோ படக்கூடாது, தூங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி முழுவதும் விஷ்ணு ஸ்லோகம், விஷ்ணு சகஸ்ராமம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதை நெட்டில் இருக்க இல்லை புக்ஸு கடையில் வாங்கியும் பண்ணலாங்க. பூஜையை ஸ்டார்ட் பண்ணுற நேரம் வந்து 8 மணிக்கு மேலே, அப்போ தான் சந்திரன் வந்து பூர்ண சந்திரனாக வர்றது வந்து 7 மணிக்கு மேலே வரும். நம்ம 7 மணிக்கு மேலே எப்போ வேணால் ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த சத்யநாராயண பூஜை ஃபோட்டோவை வீட்டிலேயே இதை நம்ம பூஜை அறையிலே செய்யலாம். அன்றைக்கி வந்து அந்த பூஜை ஃபோட்டோவை வந்து சுத்தமாக தொடச்சி சந்தனமும் குங்குமமும் வைக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும், நம்ம வந்து வடக்கு நோக்கி அமர்ந்து தான் இந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். படம் வந்து கடையிலே இருக்குது, அதை வந்து பார்த்து வாங்கிக்கணும். அதுதான் நான் ஸ்லைட்லேயும் போட்டிருக்கேன்.
அதை ஆறு சுத்தமாக தொடச்சதுக்கப்புறமா ஒரு நெய் தீபம் ஏற்றி பூஜையை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு மட்டும் இல்லாமல் பூஜை செய்யும்போது நன்கு சுத்தம், அதாவது பூஜை செய்கிற இடத்த வந்து நல்லா சுத்தம் செஞ்சு கோலம் போட்டிருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு விதமான பழங்கள், அஞ்சு விதமான பூங்க. அஞ்சு விதமான பழம்னா ஆப்பிள், திராட்சை, முக்கியமாக வாழைப்பழம் இருக்கணும், அஞ்சு விதமான பழங்கள். பூக்கள் பார்த்திங்கன்னா மல்லி, ரோஸ் இந்த மாதிரி இருக்குன்னு அஞ்சு விதமான பூக்கள் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் பிரசாதமாக அவல் பாயசம் செஞ்சால் ரொம்ப நல்லது, இல்லை சக்கரை பொங்கல் எது வேணாலும் செய்யலாம். இந்த மூணு முக்கியமான ஐட்டங்கள் இருக்கணும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வேணும்னா வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ, தேங்காய் இதெல்லாம் வந்து நார்மலாக எப்படி பூஜை செய்கிறோமோ அதுவும் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு இலையில் வந்து அரிசி வைக்கலாம், அதுவும் தவறில்ல கலசமும் வைக்கலாம். இது அவரவரோட விருப்பத்தை பொறுத்து வந்து முக்கியம் வந்து சத்யநாராயண ஃபோட்டோவை வந்து மலர்களாலும் கீழே ஒரு தட்டில் பூவாலையும் பழத்தாலையும் அலங்காரம் பண்ணுறது தான் முக்கியம். பிரசாதம் வந்து அவல் பாயசம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது மட்டும் இல்லாமல் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் உடைச்சி வைக்கணும், ஊதுவத்தி ஏற்றணும், ஏற்றி வச்சுட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி பூஜையை ஆரம்பிக்கணும். இந்த ஆரம்பிக்கும் போது ஓம் நமோ நாராயணான்ட்டு 11 டைம்ஸ் சொல்லலாம், 108 டைம்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா 1008 சொல்லலாம், அவரவரோட விருப்பத்தை முடிஞ்சுது. இல்லைன்னா சத்யநாராயணோட அஷ்டோத்திரம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஆக்சுவலாக இந்த ஸ்லைடில் போட முடியாதனால நான் கமெண்ட்ஸில் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். படிக்க வேண்டியது ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிடலாம், இல்லைன்னா சத்யநாராயணோட அஷ்டோத்திரம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் முடிச்சிட்டவுடனே இறுதியில் வந்து கற்பூரம் காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற சந்திரனுக்கு தட்டு எடுத்துகிட்டு போய் கற்பூரத்தையும் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை முடிச்சிட்டோம்னா அன்றைக்கி வந்து அந்த விரதம் முடிஞ்சதாக அர்த்தம். அந்த இருக்கிற பிரசாதங்கள் பழங்களையும் அது படைச்சிருக்க பாயசம் நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிட்றது நல்லதுங்க, வெளியில் கொடுக்கக்கூடாது. இது வந்து ஏன்னா இந்த பூஜைன்றது இதில் ஒரு மகிமையானது. வேறு ஏதாவது பூச்சுன்னா நீங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது கொடுக்கலாம். ஸோ இதை ரெகுலராக பண்ணிட்டு வாங்க, இதுதான் இதோட முறை. ஸோ இந்த முறைப்படி செஞ்சு வந்தோம்னா நம்ம எல்லா விதமான கோவிலுக்கும் போக முடியாது, இல்லை வந்து எனக்கு பரிகாரம் பண்ண முடியல, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கேன், நான் வெளியூரில் இருக்கேன், என்ன வேணாலும் சத்யநாராயண ஃபோட்டோ முக்கியம். பழம், பூ, இந்த சொன்ன எளிமையான பரிகாரங்கள் இது தாங்க. இதை செய்கிறதால வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும். என்னோடய கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் வீடு ஒன்று முடியாதவங்க வீடு வாங்கியிருக்காங்க, புது வீடு கட்ட முடியாதவங்க கட்டி போயிருக்காங்க, பாதியில் நின்ற வீடும் கட்டியிருக்காங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சத்யநாராயண பூஜை மூலியமாக வந்திருக்கு. அதனால தான் இந்த 100வது பதிவாக இந்த சத்யநாராயண பூஜையை பற்றி போடுறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அனைத்து வியூவர்ஸ்க்கும் ஒரு நன்றி விசாரிச்சிருக்கேன். உங்களோட பேர் ஆதரவோடு நம்ம ஒரு 125 நாளுக்குள்ளே ஒரு 100 பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் இதே போல் உங்களோட பேர் ஆதரவோடு அடுத்த வெற்றி பயணத்தை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.